முதல்ல காலை காட்டுவோம், அப்புறமா என் மூட்டியை கட்டுன்னு இறங்குனாலே அந்த ஏரியா ரண்டாகலமா இருக்கணும். சங்கா தம்பி, ஏரியாவில் எப்படினா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி தெரியுது. யாரா டைரக்டர்? தம்பி பழம் ப்ரொடக்ஷனில் போய் என்னென்னு காய்ச்சல். டைரக்டர் யாருப்பா? தம்பி சக்கரை தூக்கலாம். ஆ போ. டைரக்டர் யாருடா? நான் தான் சார் டைரக்டர். நான் காமெடி படமா? இல்லை சார். ஏன் இல்லை? நீ படம் எடுக்கிறேன்னு சொல்கிறியம்மா, அதான் கேட்டேன். உண்மையிலே நான் தான் சார் டைரக்டர். அப்படியா? ஓ மை காட், டெடிக்கேட் பொசிஷன். கண்ணாடி வாங்கிக்கோ, போட்டுக்கோ, டைரக்டர்னு சொல்லிட்டியே. ஆமாம், இந்த தமிழ் சினிமாவில் நீ தான் சொந்தமாக கதை ஏதோ. ஆமாம் சார், நல்லா ஃபீல் பண்ணி. ஆ வேண்டாம் ராஜா, அந்த மாதிரிலாம் நீ ஃபீல் பண்ணாத. படத்தை பார்க்கும்போதே சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், பாரிஸ், சுவிஸ் டென்மார்க், நார்வே, ஒஸ்லோ, பெர்கன் அண்ட் கொரியா இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்து கதையை சுட்டதாக இருக்கணும். புரியுதா? படத்தை பார்க்கும்போது ஏ இந்த படம் இந்த கதை இப்போதான் பார்த்தோம் அப்படி இருக்கணும். பாட்டை கேட்கும்போது ஏ இந்த பாட்டு போன படத்தில் கேட்டமே அப்படி இருக்கணும். போஸ்ட் டிசைட் கண்டிப்பாக சுட்டதாக தான் இருக்கணும், இல்லைன்னா எங்கள் கேமில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்கப்பா. இதை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதாப்பா என் வேலையே. இதோ வளர்ந்துக்கிட்டான், அதை லைக் பண்ணுவான், இவன் கமெண்ட்ஸ் பண்ணுவான், ஃபாரினில் இருக்க என் மச்சான் வேர்ல்டு வைடாக ஷேர் பண்ணுவான். இதுதான்ப்பா எங்கள் கேம். நீ பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக கதையை பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எங்களுக்கு விளையாடுறதுக்கு எந்த விளையாட்டுமே இல்லைப்பா. எந்த விளையாட்டு தான் விளையாடுறது? சரி சார், ஒரு நாள் டிவிடி ஏதாவது. 40 பார்த்தாலும் தப்பு இல்லை. ஏதோ சார் இருக்கிறத ஓகே பண்ணி. அண்ணா ஈசிஆரில் ஏதோ பெரிய ஷூட்டிங்கா? அதுவும் சொந்த கதை. சொந்த கதையை ஈசிஆரில் ஷூட் பண்ணுறாயலாம், கிளப்புடா வண்டிய. எனக்கு தெரியாமையா எப்படி சொந்த கதை எடுக்கிறேன்னு பார்த்துறேன். எடுறா வண்டியா. முதல்ல படம் வந்த பிறகுதான் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் வச்சு கலைப்பானுங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து கலாய்க்கிறானுங்களே.